ஹலோ கேஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபோட்டோ காப்பியை வாங்கி பார்க்குறதுலேருந்து உங்களுக்கான ரீவாலுயேஷன் ரிசல்ட் வர வர அடுத்தடுத்த ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஃபுல் டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபோட்டோ காப்பி. ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபோட்டோ காப்பினா ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதின புக்லெட்டோட அந்த ஜெராக்ஸ் காப்பி தான், அதுதான். ஸோ அதை வாங்கி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதி. நீங்கள் அதுக்குள்ள 300 ரூபா ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். இதை பற்றி நம்முடைய இன்னொரு சேனல் மஹி இன்ஃபர்மேஷன் சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அதை மோஸ்ட் ப்ராபப்ளி யாருமே அவ்வளோ பார்க்கவே இல்லை. சரி, ஓகே. இந்த 17ஆம் தேதி, அதான் மார்ச் 17ஆம் தேதி வெப் போர்ட்டல் க்ளோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ண டேட்லேருந்து க்ளோஸ் பண்ணுற டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து 300 ரூபீஸ் பே பண்ணியிருக்கணும். அது ரேட்டு இப்படி க்ளோஸ் பண்ணப்பட்ட டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா வித்தின் இயர் 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ காப்பியை ரிசீவ் பண்ணிக்கிடுவீங்க. அதாவது உங்கள் இந்த நீங்கள் எழுதின புக்லெட்டோட ஜெராக்ஸ் காப்பியை வந்து ரிசீவ் பண்ணிக்கிடுவீங்க. மேக்ஸிமம் இதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு 2 வீக்ஸ் கூட ஆகலாம், மேக்ஸிமம் அவ்வளோதான் ஆகும். அப்படி நீங்கள் ரிசீவ் பண்ண டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு பேப்பரை வாங்கியிருப்பீங்களே அந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மேக்ஸிமம் 2 ஆர் 3 டேஸில் வந்து அடுத்து ரீவாலுயேஷன் வெப் போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் தேவைப்பட்ட ரீவாலுயேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேக்கல்ட்டியோட டிஸ்கஷன் பண்ணி இந்த மாதிரி மார்க் எதுவும் வருதா, திரும்ப ரீவாலுயேஷனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்றத வந்து கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாஃப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ரீவாலுயேஷனுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த ரீவாலுயேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எப்படியும் மினிமம் 3 டேஸ் மேக்ஸிமம் 7 டேஸ் அவ்வளோதான் ஓப்பனில் இருக்கும் அந்த வெப் போர்ட்டல் வந்து, அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒன்ஸ் நீங்கள் ரீவாலுயேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீவாலுயேஷன் ரிசல்ட் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் 2 வீக்ஸ் அப்புறம் தான் அந்த ரீவாலுயேஷனுக்கான ரிசல்ட் வரும். அந்த ரீவாலுயேஷன் ரிசல்ட்டில் பாஸ்னால் பாஸ்னு வரும், சம்டைம் பார்த்தீங்கன்னா சம் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் என்சின்னு வரும். அந்த டைமில் என்சின்னா என்னென்னு வந்து கண்டிப்பாக அவபைக்கு வந்து கேட்பீங்க. என்சினா பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அதுதான் மீனிங். திரும்ப அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் அரியரை தான் கன்சிடர் பண்ணி அடுத்த அட்டம்ப்டில் நீங்கள் எழுதணும், இதுதான் விஷயம். ஓகே கேஸ், நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்குறதுக்காக ஃபீஸ் பே பண்ணுறதுலேருந்து உங்கள் ரிசல்ட்டு, அதான் ரீவாலுயேஷன் ரிசல்ட் வர வர எண்டு வர பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். தேங்க்யூ.